மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் மகிழன் இன்றைய வீடியோவில் வந்து நான் எங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய வீடியோவில் வந்து நான் வந்து நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து ஈஸ்ட் பாயிண்ட் ரிசர்வ் இது வந்து ஆஸ்திரேலியாவில் டாவினில் இருக்குது இப்போ நாங்கள் ஏன் இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மொன்சூன் ஃபாரஸ்ட் ட்ரெயில்ன்ற ஒரு காட்டு பாதைகளால் வந்து சைக்கிளோட போகிறோம் அதுக்காக தான் நான் இந்த கெட்டப் எல்லாம் போட்டுக்கொண்டு வந்து நிற்கிறேன் அதை வந்து இங்கிலீஷில் வந்து ஆஃப் ரோட் சைக்கிளிங்னு சொல்லுவாங்க அதை தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் சேனலுக்கு யாராவது முதல் தரம் மாறிங்கண்டா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து நாங்கள் போகிற இடத்துட மேப் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் மான்சூன் ஃபாரஸ்ட் ட்ரெயில்னு போட்டிருக்காங்க ஈஸ்ட் பாயிண்ட் ரிசர்வ்ன்ற இடத்துல இருக்குது எவ்வளோ மொத்த தூரம்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் போய் வாரது எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் வந்து ஒரு 1.5 மணித்தியாலம் வந்து சாதாரணமாக நாங்கள் நடந்து போனால் எடுக்கும் இதில் கிரேட் வந்து ஈஸின்னு போட்டிருக்காங்க இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பாதையை பற்றிய விவரங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க வாங்க இதில் இதில் வந்து நிறைய மிருகங்கள் பறவைகளையும் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் வெலபீஸ் பண்டிகூட்ஸ் ப்ரஷ்டைல் பசூம்ஸ் ரெப்டைல்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் 133 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இதெல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா இதில் வெலபீஸ்ன்றது வந்து சின்ன வகையான கங்காறுகள் மற்ற வந்து பண்டிகூட்ஸ் ப்ரஷ்டைல் பசூம்ஸ்ன்றதில் வந்து ஒரு மர அணில் மாதிரியான மிருகம் தான் அது இங்கால இதில் மஞ்சள் கலரில் போட்டிருக்கிறதா நாங்கள் இன்றைய போகிற பாதை நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம் இங்கே இருந்து இப்படி தொடங்கி இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இதுக்கால போய் இப்படி வந்து நாங்கள் வந்து அந்த லூப்பை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு கடற்கரை பகுதியில் இருக்கிறதால வந்து உங்களுக்கு வந்து சுற்றி வேற வந்து கடல் காட்டி இருக்கிறாங்க பாருங்க இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ட்ரெயிலுக்கு வர ரோட்டு பாதை இப்படியே பார்த்தீங்கன்னா அப்போது நாங்கள் பார்த்த போட் வந்து அதில் இருக்குது அங்கால வந்து எங்கள்ட சைக்கிள் நிற்குது நம்ம அந்த சைக்கிள் எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து இந்த காட்டு பாதைகளெல்லாம் போகணும் இதெல்லாம் இந்த காட்டு பாதை வந்து தொடங்குது நாங்கள் வந்து இதில் வந்து போகலாம் இதில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆக்கள் வந்து நடந்து போகலாம் இதுக்கால மற்றது வந்து மோட்டர் சைக்கிளில் வந்து போகலாது ஏன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளில் போகிறதால அதிகப்படியான சத்தம் ஏற்பட்டால் உள்ளுக்கு இருக்கிற விலங்குகள் பறவைகள் எல்லாம் பயந்துடுங்கள் அதுகளை பாதிக்கக்கூடாதுன்னு மோட்டர் சைக்கிளில் நாங்கள் போகலாது ஆனால் சைக்கிள்லேயும் நடந்தும் ஆக்கள் போய் வரலாம் நாங்கள் வந்து சைக்கிளை எடுத்துட்டோம் இப்போ சைக்கிளை எடுத்து காட்டு பாதைக்குள்ளால் போவோம் பார்த்திங்கன்னா எங்களோட காட்டு பாதை வந்து தொடங்கிட்டுது இதால் வந்து சைக்கிள் ஓடிக்கொண்டு போக வேண்டியதான் கோப்ரோ வந்து முதல் தரம் பாய்க்கிறதால ஓடி ஓரளவுக்கு சரியாக இருக்குமான்னு நம்புகிறேன் பார்ப்போம் என்ன மாதிரியான வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன மாதிரி ஓடியோ எல்லாம் நல்லா இருக்காங்க வேகமாக போவோம் பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் நல்ல அடர்த்தியாக தான் இருக்குது நல்ல ஒரு காட்டு பாதை உண்டு நேற்று முன்னாள் நிறைய மழை பெஞ்சதால் வந்து இன்னும் வந்து நிலத்தில் வந்து குளிர்மையாக தான் இருக்கு ரோட்டு பாதையிலேயே வந்து இடைக்குள்ள வந்து அந்த மரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க பெஞ்சோண்டு வச்சுக்கிறாங்க இதுதான் நாங்கள் வந்த பாதை இதில் இங்கால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழியாக தெரியும் நிறைய மரங்கள் வந்து அடர்த்தியாக நிற்குது இதில் ஒரு காட்டுன்ற ஃபீலிங் தான் இருக்குது பறவைகளும் வந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கிறோம் இங்கால வந்து ஒரு பாலடைஞ்சு பெஞ்சோண்டு இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்திருக்குது நாங்கள் போக வேண்டிய பாதை வந்து இதில் வந்து ரெண்டு பாதைகள் போகுது இங்காலே ஒன்று போகுது இங்காலே ஒன்று போகுது நாங்கள் வந்து போக வேண்டிய பாதை வந்து இந்த பாதை தான் இதுக்கால போய் நாங்கள் அப்படியே சுற்றி அடிச்சு கொண்டு நாங்கள் வந்து வரப்போகிற பாதை தான் இந்த பாதை நாங்கள் இப்போ சைக்கிள் எடுத்துக்கொண்டு இந்த பாதைக்கால போவோம் Thank you.
வச்சா மழை குணமயம் இருக்கு, சில வேலை மழை வந்தாலும் தரும். இதுலயும் ஒரு நல்ல வழி ஒன்று இருக்கு. நாங்கள் வந்த காட்டு பாதை வந்து அந்த பாதை தான். இதில் வந்து நல்ல வழி ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு வாகனம் வந்து போகிற அளவுக்கு வழி இருக்குது. நாங்கள் போகிற பாதை வந்து திருப்பி வந்து நாங்கள் அந்த பாதையால் வந்து போகணும். இங்காலையும் பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து நல்ல வழி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் மழை தூரம் வலிக்கிட்டுது. நீங்கள் இப்போ திருப்பி வந்து காட்டு பாதைகளால் போவோம். வடிவா இருக்குது, இயற்கையா இருக்கு. ஒரு வாகன சத்தம் அது இது ஒன்றும் இல்லை. பறவைகள் ஒலியும் மிருகங்கள் ஒலியும் மட்டும்தான் கேட்குது. நம்ம வந்து இருக்கால வந்து சைக்கிள் ஓடி போகிறத ஒரு வித்தியாசமான அனுபவம். அதையும் பேமா போயக இன்னும் நல்லா இருக்கும். என்ன கவன மாதிரி போகணும். மழை பெஞ்சு சேர் எடுக்கிறதால சில வேலை சரக்கி போகணும். எங்களுக்கு வந்து மழை பெய்ய வலிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நாங்கள் தொடர்ந்து போவோம். இவங்க வந்து நாங்கள் இப்படி போகிற பாதையிலேயே வந்து இப்படியான போர்டுகள் எல்லாம் போட்டு அந்த பாதையை பற்றியும் அந்த பாதையில் இருக்கிறத பற்றியும் தகவல்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இதில் பாருங்க, புஷ் டக்கர்ன்ற ஒரு பழம் இருக்கான். இதை வந்து நாங்கள் வந்து ஆஸ்திரேலியன் எபோனியன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த பழத்தை வந்து ஆஸ்திரேலியன் இண்டிஜினியஸ் பீப்புள் வந்து பண்டைய காலத்துலேருந்து அவங்க வந்து சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது தான் இந்த பழம். இது வந்து கொஞ்சம் வந்து புளிப்பு தன்மையோடு இருக்கிற பழமாக அதை பற்றி தான் இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் வந்து மரத்துலேருந்து டிரெக்டாக எடுத்து சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல மழை அடிக்க வலிக்கிட்டுது. நல்லா மழை அடிக்குது. மலைக்குள்ளே வந்து ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிறேன்னா மலையை பார்த்தா பார்த்து கொண்டு நிற்கலாம். நாங்கள் வந்து வலிக்கிடுவோம். வைக்கல் எடுத்தாச்சு. நம்ம தொடர்ந்து போவோம் மழை பெஞ்சாலும். இதில் வந்து திருப்பியும் ஒரு சின்ன வழிப்பாதை ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து தொடர்ந்து அப்படியே நேராக போக வேண்டியதான். அடிக்கடி மழை பெய்கிறதால தான் இதுக்கு பேர் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரெயில். மழை காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே மழை பெஞ்சு கொண்டு இருக்கும். இங்கே நீங்கள மழை பெஞ்சு எவ்வளோ பசுமையாக இந்த மரங்கள் செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்குதுண்டு. இதில் நாங்கள் வார வழியிலேயும் வந்து மரங்கள் எல்லாம் இல்லாத ஒரு வழியான இடம் ஒன்று இருக்குது. அதான் நாங்கள் வந்த பாதை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. இங்கேயால் வந்து திருப்பி வந்து காட்டுப்பாதை வந்து எங்களுக்கு வந்து தொடங்குது. இதான் நாங்கள் போக வேண்டிய காட்டுப்பாதை. இதில் வந்து ஒரு போட் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன போட்டுன்னு பார்த்தீங்கண்டா, ஈஸ்ட் பாயிண்ட் சயின்ஸ் ட்ரெயில் இந்த டாக்ன்னு போட்டிருக்காங்க. இதே வேலைகளில் வந்து கங்காறுகள் மற்ற குட்டி குட்டி மிருகங்கள் எல்லாம் வந்து இரையில் வெளியில் வந்து இரதேடும். அதுகளை தான் படம் எடுத்து போட்டிருக்காங்க. இரவு நேரத்தில் வந்து இந்த பாதையை வந்து ஒருத்தரும் பயன்படுத்த மாட்டாங்க.
இதுல எங்களுக்கு வார வழியிலேயே வந்து இதுல ஒரு மேப் பண்ணி போட்டுருக்காங்க. இந்த மேப் வந்து ஆளும் அழிஞ்சு போயிட்டு ஓரளவு தான் தெளிவா இருக்குது. இதுல போட்டுருக்காங்க பாருங்க, இதுல நாங்க வந்து தொடங்கினாங்க. இதை தொடங்கி இப்படி 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 வந்து இதுல அந்த பெஞ்ச் இருந்தது, அதோட வந்து நாங்க இப்படி வந்துனாங்க. இப்படி வந்து இப்ப வந்து நாங்க இதெல்லாம் நிக்கிறோம். இதால போறோம்னா போய் வந்து கடற்கரைய பார்க்கலாம். ஆனா அந்த வீடியோ வந்து புரிம்பா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஈஸ்ட் பாயிண்ட் பீச் அண்டு, அதுல வந்து நீங்க இந்த கடற்கரையை பார்த்து கொள்ளலாம். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதால போக போகிறோம். இதால போய் இப்படி போய் இப்படி போய் இந்த லூப்பை வந்து முடிக்க போகிறோம். முடிச்சு இங்கே வந்து திருப்பி வர போகிறோம். நாங்கள் இதால போனோம்னா கடற்கரைக்கு போகலாம். நாங்கள் போக போகிற பாதை வந்து இந்த பாதை. இப்போ வந்து கேமரா ஆங்கிள் வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு வியூ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மழை வெஞ்சு இப்படி பச்சை பசையில் வெஞ்சிருக்கேன். நல்ல வடியாக இருக்குது காட்டு பாதை. நாங்கள் வந்து இப்போ வேகமாக போகிறோம். இதான் வந்து நாங்கள் வந்த பாதை. அந்த மேப்பை வழியாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச் ஒன்று காட்டியிருந்தவங்க. அந்த ஸ்டோன் பெஞ்ச் தான் இது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வடிவான வழி ஒன்று இருக்குது. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து நாங்கள் வந்து போக வேண்டிய பாதை. மக்களே, இதில் வந்து இப்போ வந்து கங்காறுகள் நிற்கினா நான் அதுதான் வீடியோ எடுக்க போகிறேன். பாருங்கள், எங்களை கண்டு ஒன்று ஓடுவினான். இந்த பார்த்தீங்களா, ஒரு ஆளுக்கு துள்ளி குவிச்சு போகிறார். மற்ற கங்காறுகள் வந்து அதில் நிற்கினான் பார்த்துக்கொண்டு. பாருங்கள், கொஞ்சம் பேர் ஓடினான். இதில் ஒரு ஆள் நிற்கிறார். இதில் ஒரு ஆள் எங்களை பார்த்துக்கொண்டு நிற்கிறார். பாருங்க, அதில் வந்து ஒரு பெரிய கங்காறு ஒன்று நிற்குது, ரெண்டு நிற்குது. ரெண்டு பேரும் பார்த்து கொண்டு நிற்கணும் உங்களை. அதையும் ஓடிட்டான். நிம்மதியாக மேய்ஞ்சு கொண்டிருந்த கங்காறுகளையும் வந்து கலைச்சி போட்டோம். நான் வீடியோவில் எடுக்கணுன்றதுக்காண்டி தான் அந்த கங்காறுகளை நான் எடுக்க போனேன் வீடியோ.
இதுதான் நாங்கள் வந்த பாதை. இதில் பாருங்க, இதில் வந்து ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடக்குது. அதில் வந்து மழை பெஞ்சு மழை பெஞ்சு பாருங்கள் எவ்வளோ பாசி படர்ந்து போயிருக்கண்டு. அவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா, மரத்தில் வந்து முழுக்க வந்து பாசி படர்ந்துருக்குது. இந்த மரத்தை வந்து அவங்க வந்து இப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் இந்த மரம் வந்து உக்கி சின்ன பூச்சிகளுக்கும் ஊர்வனவுகளுக்கும் வேறு சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் இந்த மரம் வந்து ஒரு வாழ்விடமாக அமையும். இதான் நாங்கள் வந்து காட்டுப்பாதை. இதுலேயும் வந்து ஒரு வழியான இடம் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் வந்து ஒரு வாகனம் வார அளவுக்கான வழி இருக்குது. அப்புறம் வந்து நாங்கள் வந்து போக வேண்டிய பாதை வந்து அந்த பாதை. இங்காலையும் வந்து நல்ல வழியான இடம் இருக்குது. நாங்கள் இப்போ இதால் வந்து நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த பெஞ்சு இருந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து நாங்கள் வந்து முதல் வந்த பாதை. அந்த பாதையால் தான் இப்போ வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். நாங்கள் வந்து இந்த பயணத்தை தொடங்க வந்து நல்ல வெயில் அரிச்சது. அதுக்கு பிறகு வந்து நல்லா மழை அடித்து இப்போ வந்து மழை வந்து லைட்டாக தூறி கொண்டிருக்குது. பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளில் பேக்கில் உடுப்புலையெல்லாம் நல்லா சேர் அடித்து போட்டுது. இப்போ வந்து இதுகளை கொண்டே வேறு துவைக்கணும். பரவாயில்ல, இந்த அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். இந்த வீடியோவும் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.